வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, நிறைய சந்தேகங்கள், என்ன என்ன தான் நடக்குது, அப்படியே அது வாங்காதீங்க, அதை ஏமாற்றுவல. அவங்க சொல்கிறது உண்மை தான், ஏன்னா அவங்களுக்கு தெரியாத சில விஷயத்தை பார்த்துட்டு தெரியாத விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறம் முழிச்சுட்டு அப்புறம் ஓடி போயிடுவாங்க, அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி கம்பெனிகளும் சில வேலைகள் இந்த வேலைகள்லாம் பண்ணுறது. ஓகே, நான் வந்து இதை ஒரு குணுக்கமாக ஒரு மயக்கமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனிஸ்களும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி ஒரு நடைமுறை உண்டோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஒரு குறுக்கமாக அதை என்ன சொல்லுவாங்க, அந்த இது ஒரு ஒரு ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இருக்குது. ரைட்டாக கம்பெனி நடத்துகிறவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, கம்பெனிக்கு வரவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போவும் சப்போர்ட் பண்ணுறது, நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல, இது நானும் இல்லை, இந்த உலகமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எங்கே எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நான் அதை தான் பேசுகிறேன், நான் அதை பற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். ரைட்டா, நம்பர் ஒன் பார்க்கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக என்ன. இது சிம்பிளாக ஒரு பொருளை விற்கிறதுக்கு வந்து ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து வியாபாரம் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மக்கள் வந்து அங்கே வாங்கிட்டு போவாங்க, இது ஒரு முறை. ரெண்டாவது வந்துட்டு எங்கள் பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒவ்வொரு ஆலையாக கஸ்டமரையே வந்து நம்ம கடைக்காரங்களாக ஆக்குறது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது தவிர எது நடந்துச்சுன்னு அது எனக்கு தெரியாது, பட் ஒரு நம்ம ஒரு பொருளோ அல்லது ஒரு விஷயமோ ஏதாவது நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்போ நீங்கள் மற்றவங்களை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கஸ்டமரை வந்து கடைக்காரர் ஆக்குறது வந்து தான், ஒரு கஸ்டமரை கடைக்காரர் ஆக்குறது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகே, அடுத்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். கரெக்டாக, ஹூ ஆல் கேன் டூ. பொதுவாக ஜென்ரலாக வந்துட்டு 17 வயசு 13 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த வேலையெல்லாம் செய்கிறது, அதாவது இதுக்குள்ள ட்ரைனிங் கொடுக்கறது, படிக்க வைக்கிறது. ஏன்னா அஃபிஷியல் ஐடிந்து 18 வயசுக்கு மேலே தான் போட முடியும், பட் அதனால் அந்த அளவு வெளிநாட்டிலாம் இன்டர்நேஷ்னல் எல்லோரும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன்று. அப்புறம் வந்துட்டு 18 வயசுலேருந்து 60, 64, 80 வயசு வரைக்கும் எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருனாலும் அந்த தொழில் பண்ணலாம். ரெண்டு, மூணாவது வந்துட்டு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதில் கண்டிஷனே கிடையாது, நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும், படிச்சிருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இதில் கிடையாது. ஏன்னா யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணலாம், யாருனாலும் இது செய்யலாம். ஓகே, மூணாவது, நாலாவது வந்துட்டு உங்களுக்குன்னு பாஸு கிடையாது, அதனால் நீங்கள் தான், நீங்கள் எவ்வளோ செய்தீங்களோ உங்களுக்கு அவ்வளோ பொறுத்து நல்லது. அஞ்சாவது வந்துட்டு எந்த லெவல் வேணாலும் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை சம்பாதிக்கலாம், கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோடது. இந்த இதில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆளுமையில் வந்துடுவீங்க, ஆளுமைனா உங்களோட மாற்றங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலையும் கற்றுக் கொடுக்காத ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீங்க இதில். ஓகே, அது ஒன்று. ஸோ இது இந்த வயசு வரம்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, படிப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இன்டர்வியூ வச்சு அதில் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஓகே, எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்து ஜாயின் பண்ணலாம், ஓகே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனிஸ் வந்து பைசா கொடுத்து ஜாயின் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, பைசா கொடுக்காமலே ஜாயின் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. என்னென்ன பொருளோ, சின்ன சின்ன பொருள் எதனால வாங்கிடலாம், அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம், நிறைய பொருள் வாங்கலாம், ஏதாவது ஒரு சர்வீஸாக இருக்கலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, எதுனாலும் வாங்கலாம் கொடுக்கலாம், சின்ன சின்ன பொருள், பெரிய பொருள், அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ யாருனா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ யாருனாலும் சேரலாம், வயசு கிடையாது, படிப்பு கிடையாது, ஒன்லி உங்களோட திறமை உண்டு, எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். இதுதான் யாருனாலும் இந்த இதில் மற்ற வேலைகளுக்கும் இதுக்கும் உண்டான விஷயங்கள். எல்லாத்துக்கும் டிகிரி தேவைப்படும். இப்போது ரீடெஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், 12 கம்பெனிஸ் உலகத்திலே, பெரிய பெரிய 12 கம்பெனிஸ், இதில் கூகுள், ஆப்பிள் இதெல்லாம் உண்டு. கூகுள் ஆப்பிள் சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த கம்பெனிலெலாம் டிகிரி கட்டாயம் கிடையாதுன்னு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டிகிரி தேவையே கிடையாது. இப்போ தான் உலகம் உணர ஆரம்பிச்சிருக்கு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல உலகம் உணர சொல்லியிருக்கேன்.
ஏடா டிகிரியாவது முடிச்சு வைடா, ஏதாவது ஒரு இதாக வரைக்காவது படிடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு டிகிரி தேவை கிடையாது, இது ஒரு நார்மல் இன்டர்நேஷ்னல் வேலைகள் மாதிரி ஆயிட்டு. ஓகே, அடுத்த கேள்வி வந்து எல்லாம் கேட்குறது, இது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குங்க. இது 20,000 கோடி இண்டஸ்ட்ரி. ஓகே, இந்த 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 தொழில் வந்து 20,000 கோடி நடந்துட்டுருக்கு. நீங்கள் கமிஷன் வாங்குனீங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த மார்க்கெட்டு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து 20 கோடி கமிஷன் கொடுக்குறாங்க. 20 கோடி கமிஷன் கொடுக்காங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வருது அது ஒரு பக்கம், இல்லது ஐயோ இது ஏமாத்துக்கல இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதுதான் உலகத்தில் உள்ள ஃபேக்ட். 20,000 கோடி இந்த கம்பெனிஸ்லாம் கமிஷன் மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த எல்லோரும் கேட்குற விஷயம், இஸ் திஸ் எ சீட்டிங், ஏமாத்து வேலையா இது? இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் ஏமாத்து வேலை பண்ணுறாங்க, உலகத்தை முட்டால் பண்ணுற வேலை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்காங்க. சரி, அதுக்கு அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஒன்று, இதில் நடக்கிற என்னென்னா, இதை பற்றி தெரியாதவங்களாம் வந்துட்டு அறகுறையாக பண்ணிட்டு போகிறது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு, இங்கே வந்து அந்த செமினார் அட்டன் பண்ணதோ அந்த எல்லாரை பார்க்கும்போதோ அப்படியே தலை சுற்றி போய், ஏ அப்பா இது என்னமோ நடக்கு, எல்லாரும் பெரிய பணக்காரன் அப்படி ஆகிறவங்க இப்படி வராங்கன்னு ஒரு பிரம்மையில் போகிறது. அதே மாதிரி வெளியே போயிட்டு, மாப்பிள்ள நீ வா, நீ ஒரு கோடி சம்பாதிச்சலாம், நீ அப்படி சம்பாதிச்சலாம், லட்சாதிபதி ஆயிடலாம், இன்றைக்கி நான் ஒரு 10 லட்சமாக சம்பாதிக்க முடிய மாட்டேன், அதை எக்கச்சக்கமாக வந்துட்டு அந்த இதில் எந்த டவுட்டும் கிடையாது, இதில் அவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, சம்பாதிக்கிற பொட்டென்ஷியல் தகுதி இருக்குது, அந்த மாதிரி உண்மையிலே அதை பண்ணலாம். இதை பார்த்துட்டு போயிட்டு தலகால் புரியாமல் ஆடுறது, ஏ இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஒரு அப்படி உண்மை அது, ஆனால் அதை பண்ணுற தகுதியும் திறமையும் நமக்கு வேணும். ஓகே, அது நம்ம அதை அவ்வளோ பாராட்டி மிகைப்படுத்தி பேசுகிறதுனால இந்த மார்க்கெட்டு கெட்ட பேராக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து, அவ்வளோ ஈஸினா எல்லோரும் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு வந்தது, அப்புறம் அது செய்ய தெரியுது, இதுக்குன்னு ஒரு விதமாக செய்யணும்னு தெரியாமல் அரைங்குறையுமா அதை கெட்ட பேர் போட்டு போகிறது. ரெண்டாவது. மூணாவது வந்துட்டு, ஒரு சில ப்ராடக்ட்டும் சொல்லிவிட்டு, இந்த ப்ராடக்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி தகுதி இல்லாமல் இருக்கும், அதை மிகைப்படுத்தி பெருசாக பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ இப்படி தகுதி இல்லாததுக்கும் மேலே சில விஷயத்தை பற்றி பேசுகிறது, அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதை பார்த்த உடனே என்ன பண்ணும் ஏதை பண்ணணும் தெரியாதுன்னு அந்த கவிதையெல்லாம் வரும் தெரியுமா, அந்த முதல்ல யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா கவிதை நிலா மூன் இது அப்படின்னு சொல்லுற மாதிரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டாங்க போய் வளர்றது, தலகால் புரியாமல் ஆடுறது, அதனால் அவங்க தான் அந்த இதை பேசி அப்போ இப்படி நடக்குன்னா ஏன் நடக்கலை அப்படின்னு போய் சொல்கிறாங்க, அப்போ ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க. எதை உண்மையை உண்மைப்படி எடுத்துக்கிட்டால் அதில் எந்த இதுவுமே கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிட்டுறேன், ஜென்ரலாக வந்து இது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த டாபிக் வந்து சொல்கிறேன். எங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஆளை நான் ரொம்ப கவனமாக பாருங்கள், அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ தகுதி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், உலகமே கிட்டத்தட்ட ஒத்து விட்டாங்க இந்த மாதிரி இவங்க அப்படிப்பட்ட ஆளுன்னு. ஆனால் அதை விட தன்னை ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து டேஞ்சரான ஆட்கள். அதே மாதிரி நம்மளுக்கு தகுதியே இல்லை, தகுதி இருக்கும், திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் இல்லை இல்லை இல்லைன்னு நினச்சிட்டு வாழ்ந்துடுறவன் அவங்களும் ரொம்ப டேஞ்சரான ஆள். யாருக்கு தன்னோட பலன் தன்னோட திறமை என்னென்னு தெரியுமோ, தனக்கு எது தெரியும் தனக்கு எது தெரியாதுன்னு தெரியாதோ, இவங்க தான் சரியான ஆள், இவங்க கூட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இவங்க கூட பழகிறது, இவங்க கூட இருக்கிறது வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்கும். ஸோ இதை மாதிரி ரொம்ப ஓவராக பேசி மாட்டிக்கிறது உண்டு, இதில் இருக்க பொட்டென்ஷியல் இதில் எவ்வளோ நம்மளால் சம்மதிக்க முடியுமோ அது தெரியாமல் இது இவ்வளோ பண்ண முடியும்னு தெரியாமல் அமைங்கி அப்படி அடங்கி உடங்கி போகிறது, இது ஒரு பக்கம். இந்த ரெண்டுமே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கு தீங்கான ஆட்கள், நம்ம வாழ்க்கைக்கு தீங்கான ஆட்கள். ஸோ எதை உள்ளதை உள்ளபடி பேசி உள்ளதை உள்ளபடி செய்கிறது தான் சரியான முறை. ஓகே, எல்லாம் ஓகே. அப்போ இதில் வந்து பணம் எப்படி வருது மக்களுக்கு அப்படின்னு கேட்குற கிளி வந்து பார்ப்போம். இதை வந்து
நீங்கள் நெட்வொர்க் பேங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க, ரைட்டா? அது ஏதோ சர்வீஸ் என்னமோ உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் நெட்வொர்க் பேங்கில் ஜாயின் பண்ணி ஏதாவது பொருள் ஏதாவது கொடுக்கணும், ஒன்றுமே கொடுக்காமல் பணம் கொடுங்க, அப்புறம் இந்த பணத்தை நீங்கள் ஒரு நாலு பேர் கூட்டு வந்து பணம் கொடுங்க சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம், அவங்கள நாலு பேர் கூட்டு வந்து பணம் கொடுங்க சொல்லுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தரோம். இது நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் இல்லை. ஓகே, இது வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் என்ன கம்பெனி ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம், அந்த பொருளை வந்துட்டு நான் சொல்லலண்ணா கஸ்டமர் வந்து கடைக்காரராக்கிறது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகே, இதில் வந்து ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று, நம்ம வெறும் பொருள் மட்டும் வாங்கி சேல் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கலாம், அதில் கமிஷன் வரும். ரெண்டாவது வந்துட்டு மற்றவங்களையும் அந்த பொருள் விற்க சொல்லலாம். ஓகே, அவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அவங்களும் அந்த பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும். இப்போ நீங்களே பொருள் வாங்கி நீங்களே விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். அதேமாதிரி மற்றவங்கள அந்த பொருளை விற்க சொன்னீங்க, அவங்க அந்த அதே மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க, உங்களை மாதிரி டூப்ளிகேஷன் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்தும் அதில் கொஞ்சம் தான் பணம் வரும். ஆனால் அந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் மக்கள் பண்ணாங்கன்னா அதுலேருந்து நிறைய பணம் வரும். நெட்வொர்க்கில் சக்ஸஸே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி டூப்ளிகேஷன் மற்றவங்கள பண்ண வைக்கிறது தான் அதில் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த ரெண்டு வகையாக பணம் வரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். இதில் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஆட்கள் சேர்க்கறதுனால உங்களுக்கு பணம் வராது. ஆட்கள் சேர்க்கறதுனால பணம் வராது, எவ்வளோ ஐடி போட்டிங்களோ அதை வச்சு பணம் வராது. எவ்வளோ பேர் அந்த பொருள் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ பேர் அந்த பிஸ்னஸை கூட்டியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பொருள் விற்றுருக்காங்க, அதேமாதிரி உங்கள் டவுன்லைனும் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க, அதை பொறுத்து தான் பிஸ்னஸ் எவ்வளோ நடக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பணம் வரும். அதனால தான் என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த நீங்கள் வாங்குகிற கம்பெனிஸ் பொருள் வாங்குறது வைக்கிறது அதையும் சிக்கல் வரக்கூடாது. ஏன்னா வெறும் ஆள் சேர்க்கறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்க போகிறது கிடையாது. அதை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் கூட்டிகிட்டே இருக்கணும் இல்லையா, நீங்கள் என்ன பொருள் வைக்கிறீங்களோ அந்த பொருள் வந்து கூட்டிகிட்டே இருக்கணும், அதுதான் உங்களுக்கு பணம் வரும். ஸோ வெறும் ஆள் சேர்க்கறதுனால பணம் வராது, மக்கள் வந்து அந்த பிஸ்னஸை எவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களோ, இன்னும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பணம் வரும். இதில் நம்ம அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்போ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன வித்தியாசம், ஏன் வந்து எல்லோரும் ஒரு கடை போட்டு சேல் பண்ணாமல் இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெட்வொர்க் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னால் ஒரு கடை நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த கடையை வந்துட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கடையை போட்டோன்னா அடுத்த லிஃப்ட் பேம்ப்ளெட் அடிக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அட்வர்டைஸும் கொடுக்குறதும் அது ஒரு பெரிய தமால் பண்ணி மக்களை வாங்க அப்படின்னு உங்களை எல்லாரையும் வந்து விரட்டுறதும் பிடிக்கிறதும் ஆளுகளை கொண்டு வர்றதும் அதுதான் வேலையாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் வேலை. இது மொத்தமாக ஒரு மார்க்கெட்டிங் வேலையை பிடிச்சி பண்ணணும். ஓகே, ட்ரெடிஷ்னல் ஒரு கடை நடத்தணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து பவர்ஃபுல், அதாவது நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் த்ரூ வர பிஸ்னஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் மவுத் டு மவுத் பப்ளிஷன் சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நான் இது பண்ண நல்லா இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை போகும்போது நான் இப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சவா இருக்கும், அரே இவங்க இருக்காங்க உங்களுக்கு பண்ணு அப்படின்னு போகும்போது கண்ணை மூடிட்டு நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம நண்பர் அங்கே பண்ணியிருக்காரு. ஏன்னா போஸ்டரை பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப குறை. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அப்படி பார்த்து இது பண்ணிவிட்டு எந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொருள் நம்ம வந்து வாங்குறது ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். இதில் நிறைய பேர் வந்து இப்போ அப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எவ்வளோ கம்பெனிஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் போக இன்னும் ஸ்ட்ராங்காக நான் சொல்லிகிட்ருக்கேன், போக வருங்காலத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிஸ் தான் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறாங்க. மற்றபடி சும்மா பைசா வச்சு கேம் விளையாடுற கம்பெனிஸ் சும்மா அதாவது அவங்களுக்கு பிடிச்சது வச்சதெல்லாம் எதாவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா இவங்களாம் போக அவங்க ப்ராடக்ட்டை மாற்றணும் அல்லது அவங்க காணாமல் போவாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வித்தியாசங்களுக்கு தெரியுதா? இது பெரிய லெவலில் இப்போ மக்கள் ஏன் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, அது ஏன் ஜாயின் பண்ணுறாங்க, ஏன் ஜாயின் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம். உலகத்திலே இல்லாத அளவு மொதல் இது ஒன்று ஒன்றா பாருங்கள். முதல்ல உலகத்தில் இல்லாத அளவு இப்போ வந்து எல்லோருமே வந்து
நான் பாஸ் ஆகணும், யார் கண்டர்லேயும் வேலை பார்க்க மாட்டேன், யாரை கேட்டாலும் சொல்லி வேலைக்கு போகிறது பிடிக்கல, எனக்கு நானே ஏதாவது பண்ணணும். இந்த என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க இல்லையா, தொழில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து வரலாற்றில் காணாத ஒரு 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 வளர்ச்சி, ஒரு ஒரு புரட்சின்னு சொல்லலாம். அது இப்போ கிளம்பியிருக்கு. எல்லாருமே தான் சொந்த காலில் நிற்கணும், யாருக்கு கீழேயும் ஒர்க் பண்ணக்கூடாது அல்லது அவங்க சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லோரும் இதில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ரெண்டாவது நீங்கள் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வேலைகள் வந்து போயிட்டே இருக்குது. இன்னும் 20 வருஷத்தில் டிரைவர் வேலையெல்லாம் போயிடும், அக்கௌண்டன்ஸ் வேலையெல்லாம் போகும், இப்படி நிறைய வேலைகள் காணாமல் போயிடும். டெலிஃபோன் பூத்து காணாமல் போயிட்டேன் இல்லையா, டிக்கெட்டு கவுண்டரில் வந்து எங்கே வேலை பார்க்க, ரயில்வே வேலை பார்க்க, என்ன வேலை, டிக்கெட் கவுண்டரில். ஓகே, டிக்கெட் கவுண்டர் வேலையை உங்களுக்கு இல்லாமல் போயிடும் கொஞ்சம் நாளில், எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக மிஷினை சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி டெக்னாலஜி எல்லாம் வந்து ஆட்களை சொல்லி முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மனுஷன் வந்து செய்கிற வேலைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. மனுஷனோடக்குள்ள வேல்யூ இல்லை, அவன் வந்து என்னால் வேலை செய்ய விடுமோ அந்த வேலையெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. டெக்னாலஜி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, வேலையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வேறு ஒரு ஸ்டேஜுக்கு தான் போகணும் அந்த மாதிரி. சரி ஓகே, அப்போ வேலைக்கு எங்கேயாவது போகலான்னு பார்த்தா அங்கே ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு கண்டிஷன் வச்சுருப்பான். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், இது படிச்சிருக்கணும், இதை தான் செய்யணும், இவ்வளோ தான் சம்பளம், இப்படி டார்கெட் பண்ணணும், இது தெரிஞ்சிருக்கா, அது தெரிஞ்சிருக்கா, அவ்வளோ கண்டிஷன். அவன் ஒரு சிஸ்டம், இவன் மேனேஜர், இவன் பேச்சு கேட்கணும், அவன் பேச்சு கேட்கணும், மண்டக்கையை வச்சுட்டு அவன் ஒரு சிஸ்டத்தில் ஓட்டிகிட்டு இருப்பான். அதில் எல்லாத்தையும் சக்கையாக புரிஞ்சு நம்மகிட்டருந்து லட்சக்கணக்கில் எடுத்தாச்சும் நமக்கு கொஞ்சம் 1000 ரூபா நமக்கு சம்பளமாக தருவான். ஓகே, இது ஒரு வகையில் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு மனக்கசம், அந்த ஒரு டென்ஷனு, வேலை போச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும் தெரியாது, இப்படி ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் எல்லோரும் சொல்கிறாங்க இதுக்கு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு செக்யூரிட்டி கிடையாதுன்னு. ஆனால் வேலை செய்கிறது தான் செக்யூரிட்டி கிடையாது, ஏன்னா என்றைக்கு எப்போ வீட்டுக்கு அனுப்பணும்னு தெரியாது. இது சொல்கிற தகுதி எனக்கு இருக்குது, நான் 17 கம்பெனியில் பார்த்துருக்கேன். ஸோ எந்தெந்த கம்பெனி எப்படி நடக்கும், எப்போ வீட்டுக்கு அனுப்புவான், எவன் பண்ணுவான்னு தெரியாது. ஹா, ஏதாவது ஒரு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துட்டீங்கன்னா உங்கள் அது ஒரு கதையாக இருக்கும், பட் அதில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்களும் வரும் தெரியாது. ஹா, குண்டில் அடப்பட்ட மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் தந்துகிட்டே இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வழி இருக்கும், அல்லது ஒரு கார் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம், உங்களை செட்டில் ஆகலாம். பட் வாழ்க்கையில் எந்த அளவு நம்மளால் உயரம் பறக்க முடியுமோ, சரகடிச்சு எங்கெல்லாம் போக முடியுமோ, அந்த அளவு போக முடியுமோ அப்படிங்கிறதுனால் அது குவெஸ்டின் மார்க். ரைட், அது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை பொறுத்திருக்கு. எனக்கு இது போதும் பார்த்து சாகிற வரைக்கும் சோறு கிடைக்கு என் வாழ்க்கை ஓட்டுது அப்படின்னா அவங்க வேற கதை. ஆனால் வாழ்க்கையை ஒன்றுடா என்னென்னு பார்த்துருவோம், எவ்வளோ தூரம் பறக்க முடியும்னு பார்க்கணும்னா அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங், இந்த தொழில் எவ்வளோ தூரம் போகலாம். ஓகே, இது ஒன்று. சரி, இப்போ வந்து தொழில் பண்ணணும். அப்போ தொழில் பண்ணால் என்ன தொழில் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணணும் தெரியாது, அதை தொழில் பண்ணதுக்கு பணம் வேணும், அது இருக்காது. அப்படி தொழில் பண்ணதுக்கு பணமும் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, அதை எப்படி பண்ணணும், பணம் இருக்கவங்க எல்லாம் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சு இறங்கி வந்து அந்தளவு நாசமாக போகிறது. ஏன்னா பணம் கையில் வந்தோன்னே காலரை தூக்கி விட்டு என்ன விட இவனும் தெரிஞ்சவங்க கிடையாதுன்னு அவன் செய்ய ஆரம்பிப்பான், அப்புறம் வந்து முட்டைத்தனம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிஸ்னஸ் மேன்ஸு இதே மாதிரி பணம் வாங்குறது, பணம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண பணம் வாங்கிட்டு, அல்லது என்ன ஒன்று ரெண்டு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, பணம் வாங்கிட்டு லட்ச லட்சமாக கொடுத்து இன்டீரியர் பண்ணி வாடகை கொடுத்து அது பண்ணி கடைசியில் கடை மூடிட்டு போகிறோம். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் எக்ஸ்பர்டீஸில் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாது. பிஸ்னஸ் கோச்சிங் ட்ரைனிங் எதுவும் எடுக்கிறது கிடையாது. 95% பிஸ்னஸ் எல்லாம் நான் நெட்டாக மாறுது போனேக்கான தெரியாது எக்ஸ்பர்டீஸ். ஸோ ப்ராடக்ட் பண்ண தெரிஞ்சாலும் சரி, எல்லாம் தான் ஐடியாவை யூஸ் பண்ணி வர்றது. ஏன்னா எல்லாத்துலையும் நான் தான் பருப்புன்னு நினைக்கிறது இல்லையா, அங்கேருந்து மாட்டிக்கிறது. ஸோ இதிலெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணி நாசமாக போகும்போது எப்போ இது வேண்டாப்பா அப்படின்னு அங்கேயும் ஒதுங்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னா அதுதான் அதுக்கு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் எக்ஸ்பர்டீஸ் தேவை கிடையாது. நீங்கள் கம்பெனி நடத்தணும், பணம் வேணும், அதில் பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவைப்படாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பாஸ் ஆகணும்னு சரி, டெக்னாலஜி பற்றி பேசினாலும் சரி, ஹியூமன் வேல்யூ பற்றி பேசினாலும் சரி, இது எல்லாமே தாண்டின ஒரு விஷயம் வரதுனால தான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாம் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குன்னு கொடுக்கேன். அதனால் நான் அதில் எழுத்து அது இது இந்த கதையெல்லாம் பார்க்காதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. எனக்கு ரொம்ப டீசன்ட் ரொம்ப அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எனக்கு வீடியோ பண்ண தெரியாது, நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்,
அது எனக்குள்ளே கம்ஃபர்டபுளாக கொடுக்க அவ்வளோதான் ரைட்டா. இந்த சம்மந்தப்பட்ட இதே வீடியோஸ்னு நிறைய பண்ணுறேன். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்ன இருக்கிற குழப்பத்தை எல்லாம் எனக்கு ஃபோனை பண்ணி அந்த தொலைகளில் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அதனால் நான் அதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன் ரைட்டா. சரி, இது மீதி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் நெட்ஒர்க் பற்றி அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.